ஆன்மீக தகவல் பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தரிசனம் என்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், கண்கண்ட தெய்வம் என்று நாங்கள் சூரியன் சந்திரன் இதை மட்டும்தான் நாங்கள் ஊனக்கண்ணாலும் ஞானக்கண்ணாலும் பார்க்கக்கூடிய தெய்வம். கண்கண்ட தெய்வங்கள்னு சொல்கிறோம். ஒன்று, எங்களை இந்த பூமியில் படைத்த தாய், எங்களை பெற்ற அம்மா ஒரு தெய்வம். அதுக்கு பிறகு நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள், எல்லா கோயிலுக்கும் போனீங்கன்னாலும் சூரியனும் சந்திரனும் இருக்குது. அதே மாதிரி கோயில்களில் சிலையாக சிலா விக்ரமாக இருக்கக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் மட்டும் நேரடியாகவே நாங்கள் எங்களுக்கு கடவுள் கொடுத்த இந்த ஊனக்கண், ஊனக்கண்ணா உடம்புல இருக்கக்கூடிய கண், ஊனக்கண். இந்த ஊனக்கண் இல்லாமல் ஞானக்கண்ணன்ற ஒன்று இருக்குது. ஞானக்கண்ணால் தான் பிள்ளையாரையும் முருகனையும் சிவனையும் மற்றைய தெய்வங்களையும் ஊனக்கண்ணுக்கு காட்சி கொடுக்க மாட்டார்கள். கண்ணை மூடி தியானத்தில் இருந்தால் ஞானக்கண்ணுக்கு மற்ற தெய்வங்களின் காட்சி கிடைக்கும். ஆனால் சூரியன் சந்திரன் போன்ற இரண்டு கிரகங்களை மட்டும் நாங்கள் ஊனக்கண்ணினாலேயே பார்த்து வழிபட முடியும். சூரிய தரிசனத்தை பற்றி, சூரிய வழிபாடை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பல விஷயங்களை இதுக்கு முன்னுக்குமே பேசியிருக்கிறோம். ஆனால் சூரிய வழிபாட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எங்களுடைய இந்து மக்கள் சந்திர வழிபாட்டுக்கு கொடுப்பதில்லை. சந்திரனுடைய தரிசனம் வந்து மதம் கடந்தது. இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இதே மூன்றாம் பிறை தரிசனம் செய்வார்கள். கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கும் மூன்றாம் பிறை. ஜைன மதத்தில் மூன்றாம் பிறை தரிசனம் இருக்குது. பௌத்த மதம் குரு பூர்ணிமா இதெல்லாம் மூன்றாம் பிறை தரிசனம் பௌத்த மதத்தில். எல்லா மதத்தவர்களும் சந்திரனை இறைவனாக, இறை தூதனாக, இறை தன்மை பெற்றவனாக வழிபடுறது ரொம்ப விசேஷம். எங்களுடைய இந்து மதத்தில் மூன்றாம் பிறை தரிசனத்தை பற்றி நிறைய இடத்துல, பல புராணங்களில் நிறைய இடத்துல பிறை தரிசனம் என்று நாங்கள் சொல்கிறது இருக்குது. மூன்றாம் பிறை என்றால் அமாவாசை. உங்களுக்கு தெரியும், அமாவாசையில் சந்திரன் இல்லை. அன்றைக்கு ஒரு டாக்காக இருக்கும், அன்றைக்கு இருள் சூழ்ந்து இருக்கும், அன்றைக்கு நிலவு கண்ணுக்கு தெரியாது. அது அமாவாசை. அமாவாசைக்கு அடுத்த நாள் அன்றைக்கும் நிலவு லேசாக இருக்கும், ஆனால் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. அமாவாசைக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள், அமாவாசையில் இருந்து ரெண்டாவது நாள், அமாவாசையோடு மூன்றாவது நாள் அன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு பிறை நிலவு, முதல் முதல் நிலவினுடைய தோற்றம் அன்றைக்கு தெரியும். அதுவும் வந்து மேற்கு திசையில் சூரியன் மறையும் காலத்திலேயே தெரியும். நீங்கள் அதுக்காக ராத்திரி 10 மணிக்கு நிலவிருக்கும்னு போய் பார்க்கக்கூடாது. எப்போவுமே மூன்றாம் பிறை தரிசனம் கிட்டத்தட்ட பின்னேரம் 5, 5:30 to 6, 7 மணிக்குள்ளேயே நீங்கள் பார்க்கலாம். சூரியன் மறையும் காலத்திலேயே, சூரியனுடைய வெளிச்சம் இருக்கக்கூடிய நேரத்திலேயே பிறை தரிசனம் செய்யலாம். கிட்டத்தட்ட 6, 6:17 என்று நாங்கள் ஒரு டைமை சொல்கிறோம். அந்த நேரத்தில் பிறை, மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்தால், ஒரு ஆலயத்தில் சென்று கோடி முறை வழிபட்டால் என்ன புண்ணியமோ அத்துணை புண்ணியம் மூன்றாம் பிறை தரிசனத்தில் இருக்குது. ஆனால் என்ன கஷ்டகாலமோ, அதனுடைய மகத்துவத்தை இந்து மக்கள் அறிந்து கொள்வதில்லை. எங்களோட இலங்கையில் வரக்கூடிய எந்த ஒரு கலண்டர்லேயோ பஞ்சாங்கத்திலேயோ எப்பொழுது மூன்றாம் பிறை என்று சரியாக எழுதி இல்லை. அதை வந்து நாங்கள் சும்மா சொல்லுறோம், அமாவாசையிலேருந்து ரெண்டாவது நாள். ஆனாக அந்த திதி இருக்குது. பிரதமை துதியை திதி இருக்கக்கூடிய காலத்தில் தான் மூன்றாம் பிறை தரிசனம் செய்யலாம். சரி, மூன்றாம் பிறையை மேற்கு பக்கம் பார்த்து சூரிய அஸ்தமன நேரத்தில் தரிசனம் செய்தால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி விடும் என்று எங்களுடைய தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெளிநாட்டு யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள், இப்போ என்ன சொல்ல போகிறேன், மூன்றாம் முறை தரிசனம் செஞ்சால் என்னென்ன நடக்கும்ன்ட்டு சொல்லுறேன். வெளிநாட்டுக்கு போகணும்னு யாராவது ஆசைப்பட்டா, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏஜென்சியில் காசை கட்டிட்டு பாக்கியம் நடக்கலையேன்னு இருந்தால், எம்பசிக்கு காசை கட்டிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான், எம்பசியிலேருந்து எங்களுக்கு அழைப்பு வரலையேன்னு நினைத்தா, மூன்றாம் முறை தரிசனம் செய்யுங்கள். வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் மூன்றாம் பிறையை நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் அதுக்கு ஒரு பெரிய புண்ணியம் நீங்கள் செய்திருந்தால் மட்டுமே உங்களால் பார்க்க முடியும். இல்லாட்டி அன்றைக்கு மேகமூட்டமாக இருந்தால் தெரியாது.
மழை நேரமாக இருந்தால் தெரியாது. ஏதோ ஒரு காரணத்தில் நீங்கள் அந்த 7 மணிக்குள்ளே பார்க்க மறந்துட்டீங்களா இருந்தால் தெரியாது. மூன்றாம் பிறை தரிசனத்தை ஒருத்தன் பார்த்தாலே நீ மிகப்பெரிய புண்ணியம் செய்தவனாக இருக்கின்றாய். நீ புண்ணியம் செஞ்சால் மட்டும்தான் பிறை தரிசனத்தை பார்க்க முடியும். இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் பிறை தரிசனத்தை நீ காண முடியாது. அதே நேரத்தில் நாங்கள் ஜாதகத்தில் சொல்லுவோம், பிரம்ம கத்தி தோஷம், பிரம்ம கத்தி தோஷம். குருவோட வீட்டில் சனி இருந்தா, சனியோட வீட்டில் குரு இருந்தா, குருவும் சனியும் ஒரே வீட்டில் 30 பாகைக்கு உள்ளுக்கு இருந்தா, குருவுக்கு 180வது பாகையில் சனியோ, சனிக்கு 180வது பாகையில் குருவோ இருந்தா, குருவினுடைய நட்சத்திர பாதத்தில் சனி, சனியினுடைய நட்சத்திர பாதத்தில் குரு, இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் அதை நாங்கள் பிரம்ம கத்தி தோஷம் என்று சொல்லுவோம். இந்த மாதிரி பிரம்ம கத்தி தோஷம் உள்ளவர்கள் பிறை தரிசனம் செய்தால் உங்களுடைய தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது. அதே நேரத்தில் ஆரோக்கியம் குறைந்தவர்கள், சந்திரன் வந்து மனோகாரகன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் ஆரோக்கியம் குறைந்தவர்கள், நீண்ட கால நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள், மருந்திற்கு கட்டுப்படாத நோயை உடையவர்கள் எல்லாம் 3வது பிறை தரிசனம் செய்யலாம். மனசில் எப்போ பார்த்தாலும் கவலையாக இருக்குது, மனசில் பயமாக இருக்குது, நிம்மதி இல்லை, மனத்தில் சஞ்சலம் ஏற்படுது, என்னுடைய மனம் தடுமாறி கொண்டு இருக்குது, தீர்மானமாக ஒரு விஷயத்தை செய்ய முடியல, என்னமோ எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு நெருடல் இருக்குது, ஒரு தாழ்வு மனப்பான்மையால் நான் பீடிக்கப்பட்டிருக்கேன், மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன், எத்தனையோ மருந்து மாத்திரைகள் எடுத்து எத்தனையோ செய்து என்னால் முடியவில்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தொடர்ந்து 3 முறை 3வது பிறை தரிசனம் செய்தால் இந்த தோஷம் நீங்கும். ஆனால் 3வது பிறை தரிசனம் சூரியனை பார்க்கறது போல் சுலபமான விடயம் அல்ல. 3 முறை நீங்கள் அதை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகினால், அதாவது தொடர்ந்து 3 முறை உருவாகினால் பெரிய கோடி புண்ணியம் செய்தவர்கள் நீங்கள். இன்னும் ஒரு விஷயம், சதாபிஷேகம் சதாபிஷேகம்னு சொல்லுவோம், தெரியும் உங்களுக்கு, 84 வயது ஒருத்தருக்கு 84 வயது வந்தால் 1000 முறை அவர் 3வது பிறை தரிசனம் செய்தால் அவருக்கு சதாபிஷேகம் என்று ஒரு பெரிய விசேஷம். அவர் வந்து பெரிய ஒரு புண்ணியவான். யாராவது ஒரு மனிதன் 1000 முறை 3வது பிறை தரிசனம் செய்தால் அவருக்கு கிட்டத்தட்ட 82 to 84 வயது இருக்கும். மாதத்துக்கு 1 முறை அநேகமாக 3வது பிறை வரும். ஒரு வருஷத்தில் 12, சில நேரத்தில் 13 வாரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 84 வயது அடைந்து அவருக்கு சதாபிஷேகம், சதாபிஷேகம் யாருக்கு செய்கிறது? 1000 முறை 3வது பிறை தரிசனத்தை யார் ஒருவர் செய்தாரோ அவருக்கு சதாபிஷேகம் என்று சொல்கிறோம். அடுத்தது 3வது பிறை என்ன செய்யணுமெண்டா, 3வது பிறை அந்த சந்திரன் கண்ணில் நீங்கள் படுற மாதிரி நிற்கணும். நீங்கள் 3வது பிறை சந்திரன் முதல் தோன்றக்கூடிய சந்திரனை பார்த்து, அது யார் அந்த 3வது பிறை சந்திரன்? சிவபெருமான். எங்களுடைய முதல் கடவுள் சிவபெருமானை பார்த்தா அவருடைய தலையில் அப்படி ஒரு புறை சந்திரனை வச்சிருப்பார், அதுதான் 3வது பிறை சந்திரன். விநாயகருடைய சாபத்தினாலே தன்னுடைய 16 கலைகளையும் இழந்து கொண்டிருந்த சந்திரன் செய்வதறியாது சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டோன்னே சிவபெருமான் அப்படியே தூக்கி தலையில் வச்சுட்டார். அதனால் சந்திர மௌலீஸ்வரர் என்று சிவபெருமானுக்கு ஒரு பேர். இன்றைக்கு தலையில் வச்சாரோ அதிலிருந்து திரும்பி வளர்றது, சாபத்தினால் திரும்பி தேய்கிறார், சிவனுடைய சாப விமோசனத்தில் திரும்பி வளர்றது. 3வது பிறை தரிசனத்தை பார்த்தா சிவபெருமானின் ஒரு பகுதியை நீங்கள் தரிசனம் செய்த புண்ணியம். சிவபெருமானோட தலையில் தான் 3வது பிறை சந்திர மௌலீஸ்வரர். சரி, இப்போ இந்த 3வது பிறையை நீங்கள் பார்க்கக்குள்ள கைகள் ரெண்டையும் கும்பிட்டு கொண்டு அந்த 3வது பிறை சந்திரனை பார்த்து ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமஹா, ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமஹா, ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமஹா என்று இந்த மந்திரத்தை சொன்னீர்களாக இருந்தால் நீங்கள் செய்த பாவம், செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவம், செய்ய போகும் பாவமும் நீங்கும் என்றது ஐதீகம். 3வது பிறை தரிசனம் செய்யக்குள்ள சிவபெருமானின் ஒரு பகுதியவே நீங்கள் உங்களுடைய ஊனக்கண்ணால் பார்த்தீர்கள் என்று ஐதீகமாகுது. ஏன்? சிவபெருமான தலையில் தான் 3வது பிறை இருக்குது. 3வது பிறையை பார்த்தா சிவபெருமானின் ஒரு அங்கத்தை தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும். அதனால தான் நீங்கள் 3வது பிறையை பார்க்கக்குள்ள
கயிரண்டையும் மூன்றாம் புறையை பார்த்து கும்பிட்டு கொண்டு அந்த சந்திரனை கும்பிட்டு கொண்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமஹ, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமஹ, ஓம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராய நமஹ. இந்த மந்திரத்தை முடிஞ்ச 108 முறை, ஆக குறைஞ்சது 9 முறை, 21 முறை, 108 முறை, 54 முறை இந்த மூன்றாம் புறையை பார்த்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிடலாம். சொன்னீர்களாக இருந்தால் நீங்கள் செய்த பாவம், செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவம், செய்ய போகும் பாவம், மூன்று பாவங்கள் நீங்கும். இந்த பூமியிலே நீங்கள் வாழும் காலத்தில் ஏற்பட்ட சாபம் நீங்கும், ஜாதகத்தில் ஏற்பட்ட தோஷம் நீங்கும். சரி, யார் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை கட்டாயம் செய்யணுமா இருந்தா எல்லாரும் உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, லக்னத்தில் இருந்து எண்ணுவாங்க. 8வது வீட்டில் சந்திரன் இருந்தால் நீங்கள் பிறக்கும் போது, பூமியிலே ஜனிக்கும் போது, இந்த பூமியில் நீங்கள் முதல் சுவாசத்தை செய்யும் போது உங்களுடைய லக்னத்துக்கு 8வது வீட்டில் சந்திரன் இருந்தால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பை இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக மூன்றாம் புறை தரிசனம் செய்யணும். அது இல்லாமல் சந்திரனுக்குன்னு ஒரு மூன்று நட்சத்திரம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று மூன்றாம் நட்சத்திரங்கள் இருக்குது. சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி, அஸ்தம் திருவோணம். ரோஹிணி நட்சத்திரத்தை உடையவர்கள், அஸ்த நட்சத்திரத்தை உடையவர்கள், திருவோண நட்சத்திரத்தை உடையவர்கள் கண்டிப்பாக மூன்றாம் பிறை தரிசனம் செய்து வாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் எண்ணியது எண்ணியது போல நடக்கும். அதே மாதிரி சந்திரனால் பாதிக்கப்பட்டவர்கள், சந்திரனுடைய தசாபுத்தி உள்ளவர்கள், லக்னத்தில் சந்திரன் உள்ளவர்கள், இந்த மாதிரி சந்திரனால் ராகுவோடையோ கேதுவோடையோ சந்திரன் இருந்தவர்கள், சூரியனோட சந்திரன் இருந்தவர்கள், சந்திர கிரகணத்தில் பிறந்தவர்கள், திங்கக்கிழமை தான் சந்திரனுக்குண்டான நாள், திங்கக்கிழமை பிறந்தவர்கள் எல்லாரும் தவறாமல் இந்த மூன்றாம் புறை தரிசனத்தை செய்து நீங்கள் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். நாளைய தினம் ஒரு பேப்பரும் பென்சிலும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கோ. இந்த வருஷம் எப்போ எப்போ மூன்றாம் பிறை வருதுன்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று தாரேன், அதை எழுதி வச்சுக்கொண்டு அந்த நேரத்தில் தரிசனம் செய்யுங்கள். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.